இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண முகாம்களை தயார் நிலையிலே வைத்திருப்பதற்கும் கடலோர மாவட்டங்களிலே கூடுதல் கவனம் செலுத்துவதற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் அவருடைய தலைமையிலே ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறிக்கப்பட்டிருக்கிற 4,399 இடங்களுக்கும் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்கள் செல்கின்ற வகையில் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அதே போல தேவையான உணவுப் பொருட்களை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றும், அதே போல மருத்துவத்துறை நாம் எந்த விதமான நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும், அதே போல மழைநீர் எங்கெல்லாம் தேங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், முடிந்தால் அந்த பாலங்களுக்கு மேலே கீழே செல்கிற அந்த பகுதிகளெல்லாம் நாம் அவாய்ட் செய்ய வேண்டும் என்றும், இது போன்ற பல அறிவுரைகளை நம்முடைய துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கடலோர மாவட்டங்களிலே நாங்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்கின்றோம். முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் நாங்கள் ஏற்கனவே நேரில் சென்றிருக்கிறோம். இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களாக செல்ல இருக்கிறோம். நன்றி. வானிலை எச்சரிக்கை இருக்கிறது, அதே போல நமக்கு கடல்சார மையத்திலிருந்து வருகிறது. இது போன்ற தகவல்கள்லாம் சேகரித்து மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். குறிப்பாக மக்களுக்கு இன்னும் அதிகமான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே மக்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் மகத்தானது. கஜா சைக்ளோன்லே மக்கள் கொடுத்த அந்த ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் நாம் அதிலே வெற்றி பெற முடிந்தது. ஆகவே மக்களுடைய ஒத்துழைப்புக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே பயன்படுவோம். அதே போல மழைநீரை சேகரிக்கிற அந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கூட எல்லா இடங்களிலும் மழைநீர் சேகரிப்புக்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு தயார், நாம் மழைநீரை சேமிப்பதற்கு தயாரா சவால் அப்படின்ற ஒரு கருத்தையும் நாங்கள் முன்மொழிந்து இதை சேமித்து வைப்பதற்கு இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கண்மாய்கள், உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கண்மாய்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரி நாம் தயாராக வைத்திருக்கிறோம். ஆகவே அதில் மக்களுடைய பங்களிப்பு என்பதுதான் மகத்தானது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த காலங்கள் எல்லாம் சென்னையிலே பெருமழை தொடர் மழை வந்தால் ஏறத்தாழ 2,300 இடங்களுக்கு மேலே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது எடுக்கப்பட்ட இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, வெள்ள தணிப்பு நடவடிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி தலைநகர் பகுதியிலே, குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதியிலே கூடுதல் கவனம் செலுத்தி இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வெள்ள தணிப்பு பணிகள் மேற்கொண்டதன் காரணமாக தற்போது அது ஒரு 200-300 இடங்களுக்குள்ளே நாம் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். இன்னும் அது முழுமையாக நாம் கட்டுப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நவீன இயந்திரங்களை எல்லாம் வைத்து உடனே நாம் அதை வெளியேற்றுவதற்கு, தண்ணீரை வெளியேற்றுவதற்கு, அதே போல தேங்குகிற அந்த குப்பைகள் சத்தைகள் எல்லாம் அகற்றுவதற்கும் நவீன யுக்திகளை கையாண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.